எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, உங்களை பார்ப்பது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எனக்கு அதிக சந்தோஷம். அதைவிட ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் பாருங்கள், அதுதான் அதோட பெரிய சந்தோஷம். வேதத்தையே தொடாமல் இருப்பீர்களானால் எங்களோடு சேர்ந்து இந்த வேத புத்தகத்தை திறந்து வைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு அதிகாரமாக இது பெரிய சலாக்கியம். எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற தாட்ஸ், சிந்தனைகள், யோசனைகள் எல்லாம் உங்களுக்கு தருகிறோம். அதைவிட அதிகமாக ஆண்டவர் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் கூட மத்தேயு சுவிசேஷம் 9:1-31 வாசித்து தியானிக்க போகிறோம். மத்தேயு 9:1-31. ஆண்டவர் எப்படி நடந்து கொண்டார் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, நமக்கு இன்றைக்கு அவர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார் என்பதை தான் நாம் தியானிக்க போகிறோம். விசேஷமாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 1 பாருங்கள். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். இதில் எனக்கு ஆண்டவர் அறிவுறுத்தின ஒரு காரியம், ஆண்டவர் பாருங்கள், அபிஷேகம் பெற்ற உடனே தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திருந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். அதன்படி பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் ஒன்று விடாமல் மாற்றி மாற்றி ஒவ்வொரு இடமாக போய் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தார். இது நமக்கு ஒரு முன்மாதிரி. விசேஷமாக தேவனுடைய ஊழியர்களாக யார் யார் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, தயவு செய்து இந்த ஒரு சிலாக்கியமாக பாக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரே சந்தோஷம். ஆண்டவரே, எந்த வயதினராயினும் நீர் உபயோகிக்கிறீரே, என்னையும் உபயோகிக்கிறீரே, உமக்கு எப்படி நன்றி செலுத்துவேன் ஆண்டவரே என்று நான் அவருக்கு நன்றி செலுத்துவது உண்டு. வயது வரம்பறையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எந்த வயதானாலும் ஆண்டவர் உங்களை அழைத்திருப்பாரானால் அந்த ஊழியத்தை கிரமமாக பயபக்தியோடு நிறைவேற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஆகவே இந்த வசனத்தின்படி நாமும் இடைவிடாமல் தேவனுடைய ஊழியத்தை இன்றைக்கி காலையில் நல்லா பைபிள் வாசித்தோம், ஜெபம் பண்ணிட்டோம், நம்மையே ஆயத்தப்படுத்தி கொண்டோம். இப்பொழுது ஊழியத்திற்கான காரியத்தை என்ன செய்வது, இப்படி திட்டமிட்டு செயல்பட வேண்டும். கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு அப்படித்தான் ஆண்டவர் போதித்து வழி நடத்துகிறார். அங்கே போனோம், இங்கே போனோம், அவங்க கூட பேசணும், அவங்க கூட பேசணும் அந்த கதையே கிடையாது. ஆண்டவருக்காக இந்த நாள் முழுவதும் நான் என்ன செய்வது, அப்படி தான் பாருங்கள் ஆண்டவர் பட்டணத்திற்கு வந்தார். அங்கே வந்த பொழுது அடுத்து நம்ம பார்ப்போமானால் 8 வரைக்கும் ஒரு அற்புதம், ஒரு அற்புதம். ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டே இருந்த மனுஷரை கண்ணீரில் இருக்கிறவர்களை விடுதலையாக்க தானே அவர் வந்தார். ஆகவே அந்த மனுஷனை எப்படி விடுதலையாக்கினார் பாருங்கள். ஒவ்வொருவருக்கும் வேதனை, துன்பம், வியாதி வரும்பொழுது அதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தை அறிந்து செயல்படுவது தான் மிக மிக முக்கியம். அந்த திமுருவாத காரணே அந்த மக்கள் எல்லாரும் தூக்கி கொண்டு வந்த சுவாசத்தோடு கொண்டு வந்தார். இவனுக்கு சோகம் கிடைக்க வேண்டுமே என்று சொல்லி பாரத்தோடு கொண்டு வந்தார். அவருடைய விசுவாசம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது. ஆனால் கொண்டு வருகிறவர்கள் விசுவாசத்தையும் அவர் அற்புதத்தின் மூலமாக ஆசீர்வதித்தார், அந்த விசுவாசத்தை அங்கீகரித்தார். அடுத்து அதில் காணப்படுகிற காரியங்கள் அவர் என்ன சொல்லுகிறார், 2 வாசிக்கிறேன். மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இந்த மனுஷனுக்கு திமிர்வாதம் எப்படி வந்திருக்கிறது, பாவம் சொல்ல சொல்ல கேட்காம பாவம். சபையில் கேட்டிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, போதகர் பிரசங்கம் பண்ணியிருப்பார், வீட்டில் சொல்லியிருப்பாங்க, வேண்டாம்ப்பா அதெல்லாம் செய்யாதீங்க, குடிக்காதீங்க, குடியை நிறுத்திடுங்க, சிகரெட்டு குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கு தான் இருதயத்துக்கு தான் கேடு வரும், அப்பா வேண்டான்னு பிள்ளைகள் அழுதுருப்பாங்க. ஆனால் அவர் ஒன்றும் கேட்கலை, தொடர்ந்து பாவம் செய்தார். கடைசியில் என்னமாக முடிஞ்சது, திமிருவாதம், நடக்க முடியாது, அப்படியே கட்டில் கடையாக்கின அந்த நிலம். ஆனாலும் அவர்கள் எல்லாரும் பரிதாபப்பட்டு அந்த மனுஷனை தூக்கி கொண்டு வந்தார். ஆண்டவர் என்ன சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. 1 Yohan 4:17 என்ன வாசிக்கிறோம், அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாக, அப்படித்தான் அவர் எப்படியெல்லாம் பட்டணங்கள் தோறு வந்தாரோ, வந்த உடனே பிரசங்கம் பண்ணாரோ, அதன் பிறகு மக்களுக்கு உதவி செய்தார், அப்படிப்பட்ட சிந்தை தேவனுடைய ஊழியர்களுக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்கிற எனக்கு அன்பான ஒவ்வொரு வாலிபர்களுக்கு, விசேஷமாக ஊழியத்தை ஆரம்பிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு சின்ன ஆலோசனை அதுதான். ஊழியம் செய்யும் பொழுது இடைவிடாமல் செய்யுங்க, இதை செய்யணும், அதை செய்யணும், வந்துக்கிட்டே இருக்கும்.
என்ன சந்தோஷம், ஐயோ இவ்வளோ வேலை இருக்கேன்னு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய ஊழிய அதையே நாம் பின்பற்ற வேண்டும். அடுத்ததாக 2 முதல் 8 அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கொடுத்த அந்த சம்பவம் அது என்ன சொல்லுகிறது பாருங்கள். 2வது வசனத்தில் தான் நம்ம வாசித்தது போல அவன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரத்தில் அபிஷேகம் பெற்றாங்க, பரிசுத்தாய் நிறைந்தாங்க, வல்லமையினால் நிறைந்தாங்க, சந்தோஷத்தினால் நிறைந்தாங்க. அதாங்க அபிஷேகம். இன்றைக்கி அபிஷேகம்னா அது என்ன, பரிசுத்தாவின் அது என்ன, பயப்படாதீங்க. அதுதான் பலன், அதுதான் தேவனுடைய ஊழியர்களுக்கு பலன். அந்த அபிஷேகத்தால் நரம்பின உடனே ஆலயம் போகிறாங்க. அடுத்த அதிகாரத்தில் பார்க்குறோம். அடுத்த அதிகாரத்தில் அவங்க ஆலயத்துக்கு போனாங்க என்று பார்க்குறோம். அந்த போன பொழுது நடந்தது, அங்கே ஒரு பிறவி சப்பாணி நடக்க முடியாமல் பிச்சை கொட்டு கொண்டு தான் பாருங்கள். அவளுக்குள்ளே இருந்த அந்த அபிஷேகத்தினால் என்ன நாம் பெறுகிறோம், அன்பு. இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். அபிஷேகம் எதற்காக பெறணும், தேவனுடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படணும். ரோமர் 5:5 அதைத்தான் சொல்லுகிறது. அந்த அன்பு ஊற்றப்பட்டது உடனே ஐயோ பாவம் என்று பேதுரு யோவானு போய் அவனுக்கு எங்களிடத்தில் ஒன்றுமில்லப்பா, பணம் எல்லாம் நீ எதிர்பார்க்காத, பணம் இல்லை எங்களுக்கு, ஆனால் ஒன்று இருக்குது, இயேசுவின் நாமம். அதுதான் பாருங்கள் யோவான் சுவிசேஷம் 14:13-14 வாசித்து பாருங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் நாமத்தினை, இயேசு என்ற நாமத்தினை எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என்ன அழகான ப்ராமிஸ் வேர்ஸ் இது. ப்ராமிஸ் வேர்ஸ் ஃப்ரம் த லார்ட், ஆண்டவரிடத்திலிருந்து. ஆண்டவர் சொன்ன வார்த்தை மாறவே மாறாது. ஸோ அதனால் அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி அவருடைய நாமத்தினால் என் நாம எங்களால் ஒன்றும் இல்லை, எங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது. ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொன்ன உடனே பாருங்கள் வல்லமை இறங்கியது. அவன் எழுந்து குதித்து நடந்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோட ஆலயத்துக்கு போனான். அற்புதம் நடந்தது. அதே போல தான் பாருங்கள் இந்த மனுஷனுக்கும் ஆண்டவர் என்ன செய்ய, பாவங்களை மன்னிக்க அதிகாரம் ஒன்றுமே நிரூபிக்கும் வண்ணமாக உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்க அதிகாரத்தோடு சொன்ன. அந்த அதிகாரத்தோடு சொன்ன பொழுது நடந்தது என்ன, அற்புதம். எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அதுதான் நாம் பார்க்குறோம். இன்றைக்கும் அதே வல்லமை உங்கள் மூலமாக கிரியை செய்யக்கூடும். அநேகமாக நான் நினைக்கிறேன் இது ஊழியர்களுக்காக எழுதப்பட்டது போலவே இருக்கிறது. அற்புதம் நடக்கலையேன்னு கவலைப்படாதீங்க. பல விதங்களில் அதிகாரத்தை கொடுத்து உங்களை உபயோகிப்பார். அவருடைய நாமத்தினாலே எழுப்பலாம், அல்லது பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக ஜெபித்து அவர்களை எழுப்பலாம். இப்படி பல விதங்களிலே ஆண்டவர் நம்மையும் உபயோகிப்பார். ஆகவே ஒப்பு கொடுங்க. இந்த மாதிரி கஷ்டத்திலையும் கண்ணீரிலும் இருக்கிறவர்களுக்கு அவன் பாவி, அவன் அப்படி செய்தான் சொல்லாதருங்க. அவர்களுக்காக நீங்கள் விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டியதுதான் உங்களுடைய என்னுடைய ஊழியம். அதனால் அன்போடு அப்படி செய்வோம். இதைத்தான் நாம் அறிந்து கொள்கிறோம். அதன் பிறகு பாருங்கள் 9வது வசனத்தில் வாசிப்பீர்களானால் அங்கே என்ன வாசிக்கிறோம், இயேசு அவ்விடமிட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு இன்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அழைப்பு, அதில் அது ஒரு பக்கம். இப்போ அழைப்பு, என்ன அழைப்பு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் என்னையும் நினைத்து ஒரு ஊழியக்காரியாக அழைத்தாரே, அதனால் ஊழியக்காரர்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ அதை பற்றி இல்லை. ஏற்ற சமயம் சிறு ஊழியக்காரர்களையும் உயர்த்துவா, கனப்படுத்துவா. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட மத்தேயு போல என்னை அழைத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். எவ்வளவு பெரிய அழைப்பு, எவ்வளவு சந்தோஷம். இதை நான் ஆயத்தப்படுத்தும் பொழுது என் உள்ளம் சந்தோஷத்தில் நிரம்பியது. ஒன்றுமில்லாத, அறிவு இல்லாத, புத்தி இல்லாத, ஞானம் இல்லாத என்னையும் நீ தேர்ந்தெடுத்தீரே. ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனுக்கு துணைவியாக தேர்ந்தெடுத்தீரே. இவ்வளவு காலம் என்னை உபயோகித்து வருகிறேரே என்று நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினேன். நீங்களும் என்னோடு சேர்ந்து ஸ்தோத்திரம் செலுத்துவீர்களா? உங்களுடைய அழைப்புக்காக நீ எத்தனை வருஷமாக செய்கிறீங்களோ, ஒருவேளை இப்போ தான் ஆரம்பித்திருக்கலாம், பரவாயில்ல, ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அழைப்பு பெரிதாக இருக்கிறது. அதன் பிறகு பாருங்கள், அவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் உட்கார்ந்து ஆண்டவர் அன்போடு பட்சபாதமின்றி எல்லாரோடையும் சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அதில் குற்றம் சாட்டுறதுக்கு பரிசெயர் என்ன சொன்னாங்க, ஆயக்காரரோடும் பாவிகளோடும் இவர் இருக்கிறாரே, உலகத்தில் எல்லோரும் தான் இருப்பாங்க. அவர் சொன்னார், பிணியாளிகளுக்கு தான் வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் மற்றபடி அல்ல என்று ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அப்படி நாமும் கூட பாருங்கள், நான் சொன்னது போல் இது ஊழியர்களுக்காக எழுதப்பட்ட பகுதி போல் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் அங்கே அவனுக்கு போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போ, அப்படி இல்லை. ஏழைகள், சங்கீதம் 41:1 என்ன சொல்லுகிறது பாருங்கள், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான்,
தீங்கு நாளில் கத்தர் அவனை விடுவிப்பார். சிறுமைப்பட்டவர்கள், கஷ்டப்படுகிறவங்க, பாவத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் வித்தியாசம் பார்க்காம எல்லாரிலும் அன்பு கொண்டார். அதுதாங்க நான் அந்த நேச்சர், அந்த ஆண்டவருடைய அந்த சுபாவம் உங்களுக்கும் எனக்கும் வேணும். எல்லாரையும் அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அவங்க கூட சேரக்கூடாது, இவங்க கூட சேரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. நாம் எல்லாரையும் நேசித்து அன்பு கூறுவோம். அதுதான் ஆண்டவருடைய அன்பு. ஊழியர்களாகிய நாம் செய்வோம். அப்படியே எல்லாரும் அந்த மாதிரி பழகும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பிணியாளிகளுக்கு தான் வைத்தியன் வேணும், சுகம் உள்ளவர்களுக்கு அல்ல. ஆகவே அதை மனதில் வைத்து கொண்டு ஊழியம் செய்வோம். ஏழைகள், தள்ளப்பட்டவர்கள், கண்ணீரில் இருக்கிறவர்களுக்காக நம்முடைய அன்பை, ஆண்டவருடைய அன்பை காண்பிப்போம். அதன் பிறகு பாருங்கள், இன்னும் வாசித்து பார்த்தீர்களானா, அதன் பிறகு 14-17 வரைக்கும் சில உபதேசங்களை கற்றுக் கொடுக்குறார். மணவாளன் இருக்கும்பொழுது உபவாசிக்க மாட்டால், மணவாளன் எடுபடும் நாட்களில் அவர் உபவாசிப்பார்கள். சத்தியத்தை போதிக்கிறார். அந்த போதனையை நாமும் கை கொள்வோம். அதே போல் 18-18 வாசித்தீங்கன்னா, அதாவது 3 அற்புதங்கள் நடந்ததை வாசிக்கிறோம். 3 பேர் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அதாவது 18 வசனத்தில் வாசித்தீர்களானால், அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து என்று சொல்லியிருக்கிறது. மார்க்கு 5:22, லூக்கா 8:41, இதில் ரெண்டும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே ஜெபாலை தலைவன் போட்டிருக்கு, அங்கே யவீரு என்று போட்டிருக்கிறது. 3 இடத்துல அற்புதங்கள், அதே அற்புதம் தான். இந்த யவீர் என்ற மனுஷனுக்கு என்ன நடந்தது, மகள் மரித்து போனாள். அது ஒரே மகளோ எத்தனை பிள்ளைகளோ அதெல்லாம் சொல்லப்படலை, மரித்து போனாள், மரணம் அடைந்து விட்டாள். அப்படிப்பட்ட நிலைமையில் அவன் வந்து, நீ வந்து ஆண்டவரே, நீர் வாரும், எங்கள் வீட்டுக்கு வாரும், உங்களுடைய கையை வச்ச மக உயிரோடு எழுந்திருப்பேன். என்ன விசுவாசம் பார்த்தீங்களா, விசுவாசம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு எந்த நிலைமையில் உங்கள் வீட்டில் கண்ணீர் கவலை இருந்தாலும் உங்களுடைய கரங்களை வைத்து, உங்களுடைய கரங்களை வச்சு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே நீர் வாரும் ஐயான்னு கூப்பிடுங்க, ஜெபம் பண்ணுங்கள், முழங்கால் படியிடுங்க. சுகீனமாக யார் யார் இருக்கிறாங்களோ, இன்றைக்கி அழுது கொண்டிருக்கிறீர்களோ, ஆஸ்பத்திரியில் இருக்காங்களோ, இல்லை வீட்டில் இருக்காங்களோ, அந்த இடத்துல முழங்கால் படியிடுங்க. தயவு செய்து உடனே முழங்கால் படியிடுங்க. உங்களுடைய உறவினர்களோ, உங்களுடைய பிள்ளைகளோ சுற்றி நின்று அந்த பிள்ளையின் மேலே அதை பண்ணால், ஆனால் யாராக இருந்தாலும், குழந்தையோ பெரியவர்களோ யாராக இருந்தாலும், அவள் மேல் கை வைத்து, ஆண்டவரே எங்கள் கை விருதா, வீணான கை, யூஸ்லெஸ் ஹேண்டு, நீர் வாரும் ஐயா, கூப்பிடுங்க, இயேசுமே வருவார், என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். எரேமியா 33:3 வசனத்தை வாசித்து பாருங்கள், என்னை நோக்கி கூப்பிடு, நான் அற்புத அடையாளம் செய்வேன், சத்தத்தை கேட்பேன். இன்றைக்கும் கூப்பிடுங்க, ஐயோ யார்கிட்ட போகிறது, யார்கிட்ட ஜெபம் பண்ண போகலாம், எந்த ஆஸ்பத்திரிக்கு போகலாமா, அந்த ஆஸ்பத்திரி, அதெல்லாம் நினைக்க வேண்டியது அவசியம் தான், இல்லைன்னு சொல்லலை. அதே டைமில் முதலாவது அன்னொரு இந்த யவீரு பிள்ளைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துரு, மரித்து போன பிள்ளைய பார்க்க போனீரே, மரித்ததான் போச்சுப்பா, இனிமேல் என்ன செய்ய முடியும்னு சொல்லலை, டாக்டர் இருந்தால் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார், அன்போடு போன அந்த பையன் கூப்பிடுறான், இந்த தலைவன் கூப்பிட்றேன் நான் போட்டோம் என்று சொல்லி அந்த இடத்துக்கு போனார். போய் என்ன செய்தார், அந்த கைகளை வைத்தார். என்ன நடந்தது, அந்த பெண் உயிரோடு இழந்தார். வாலிப பெண், 12 பெண், ஹாலலூயா, தலித்தாகுமே என்று கூப்பிட்டார். அவ்வளோதான், உடனே எழுந்திருந்தார். அற்புதம். எப்படி அந்த தகப்பனுடைய விசுவாசம், இன்றைக்கு நான் சொன்னது போல் யார் யார் சுகீனமாக இருக்கிறாங்களோ, அல்லது என்ன கண்ணீரில் இருக்கிறீங்களோ, என்ன வேதனையில் இருக்கிறீங்களோ, தயவு செய்து அதே விசுவாசத்தோடு ஆண்டவரை கூப்பிடுங்க. முழங்கால் படி, முதலாவது யார் யார் முழங்கால் பட முடியுமோ முடியுங்க. பட முடியாதவங்க இருக்கிற உட்கார இடத்துல உட்கார்ந்து பணிவோடு, தாழ்மையோடு சிலுவையை நோக்கி பாருங்கள். சிலுவையிலிருந்து அவர் எல்லா பாடுகளையும் பட்டு முடிச்சிட்டார். வியாதியை சுகமாக்கும் வல்லமை வெளிப்பட்டிருக்கிறது. உயிர் போனவங்களையும் மறித்தவர்களையும் எழுப்பும் வல்லமை அங்கிருந்து வெளிப்படுகிறது. எல்லா பாக்கியம் நன்மையும் சிலுவையிலிருந்து வெளிப்படுகிறது. அவர் பாடுபட்டு எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே பிரியமானுடைய, இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். என்ன படுக்கையில் இருந்தால், மறிந்திருக்கிற நிலைமையில் இருந்தாலும் இந்த வல்லமை உயிர்ப்பிக்கும். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா, யவீர் மாதிரி விசுவாசிக்கிறீங்களா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவர் அப்படி சொல்லுகிற மாத்தாட்டத்திலையோ அவன் 11:41 வாசித்து பாருங்கள், மகிமையை காண்பாய். இப்போ மகிமை இறங்கும். நான் விசுவாசிக்க, யார் யார் ஜெபம் பண்ணுறீங்களோ, உங்களுடைய கரங்களை வைத்து, ஆண்டவர் என் கை விருதா, வீணான கை, ஆனால் நீர் உடைய கையை வையும் என்று விசுவாசத்தோடு கேட்டீங்கன்னா, எப்போ அற்புதங்களை காண்பீர்கள், எப்பொழுது அற்புதங்களை காண்பீர்கள், விடுதலை பெறுவார்கள், எழுந்து உட்கார்ந்திருப்பார்கள்.
எனக்கு தெரியும் ஒரு தேவனுடைய குடும்பம் ஒரு மனுஷனை ஆஸ்பத்திரியில் என்ன சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க இன்றைக்கி இனி அவருக்கு ஒன்றும் எங்களால் செய்ய முடியாது நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டோம் டேக் ஹிம் ஹோம் என்று சொல்லிட்டார் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க விசுவாசமுள்ள குடும்பம் என்ன செய்தாங்க தெரியுமா வீட்டில் ஹாலில் அவரை கட்டில் படுக்க வச்சாங்க சுற்றி பிள்ளைகள் உறவினர்கள் எல்லாம் முழங்கால் படியிட்டாங்க நல்லா கவனிங்க எதுக்காக முழங்கால் படியிட்டு நம்மை தாழ்த்துவதற்காக தேவ சமூகத்தில் தாழ்த்துவதற்காக முடியாதவும் உட்காந்துக்குங்க வயசானவங்க நான் அதை பற்றி ஒன்று சொல்ல மாட்டேன் அந்த நேரத்தில் பணிவோடு பயபக்தியோடு எல்லாம் என்ன செய்கிறாங்க தெரியுமா ஸ்தோத்திரம் பண்ணாங்க தி ஜஸ்ட் ஸ்டார்டட் ப்ரைசிங் காட் இது நடந்த காரியம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் பயந்து அழுது கூக்கரில் போடுற பிரயோஜனம் கிடையாது இதை தான் செய்கிறோம் ஆண்டவரே நீ இறங்கி வார் ரெண்டு பேராக மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் இருப்பேன்னு சொன்னீர் இத்தனை பேராக கூடியிருக்கிறோம் உங்களுடைய நாமத்தினாலே இறங்கி வாரும் ஐயா இறங்கி வந்து இந்த இவரை யாரோ ஒரு குழந்தையோ பெரியவர்களையோ அவர்கள் மேல் கை வைத்து சுகமாக்கும் உயிர்ப்பிச்சை தாரும் உயிரோடு எழுந்திருக்கட்டும் விசுவாசத்தோடு ஜெபியுங்க விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று வாசிக்கிறோம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வாசிக்கிறோம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட விசுவாசம் பண்ண விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட உயிர் தன்னால் வரும் கர்த்தர் அற்புதம் செய்வார் அவருடைய நாமத்தினாலே அற்புதம் நடக்கும் அந்த மனுஷன் படுத்திருந்த மனுஷன் எல்லாம் உண்மையான மனதோடு நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க சும்மா வீணான அங்கே பார்த்துக்கிட்டு இங்கே பார்த்துக்கிட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு உலகமும் மாம்சம் ஒன்றாக சேர்க்காதீங்க உண்மையான பக்தி வைராக்கியத்தோடு ஆண்டவர் இப்பொழுது உங்களுடைய கரம் இறங்கட்டும் எங்களுடைய அங்கிள் மேலே இறங்கட்டும் அப்பா மேலே இறங்கட்டும் என் குழந்தை மேலே இறங்கட்டும் நீ ஜெபிக்க தேவனுடைய வல்லமை இறங்கும் இன்றைக்கும் நடக்கிற ஒரு காரியம் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் வித் யுவர் காட் உங்கள் தேவனால் எல்லாம் கூடும் அப்படி ஜெபம் பண்ண என்ன நடக்கும் தெரியுமா ஆண்டவருடைய வல்லமை இறங்கும் எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா நான் சொல்கிறது நான் அனுபவித்து சொல்லுகிறேன் எங்கள் வீட்டில் இப்படி நடந்ததுனாலும் நான் சொல்லுகிறேன் அந்த மனுஷன் எழுந்தார் உயிரோடு எழுந்தார் ஆஸ்பத்திரியில் முடியாது அவ்வளவுதான் அவர் போயிடுவார் அவர் வேண்டியதெல்லாம் நீங்கள் செய்து சந்தோஷப்படுத்துங்க என்னெல்லாம் சொன்னாங்க அவங்க அவ்வளோதான் உலக மனுஷன் ஆனால் தேவன் அற்புதத்திலே சிறந்தவர் வல்லமையிலே மிகுந்தவர் அவருடைய கரம் அதில் பட்டால் போதும் Just a touch from the Lord is enough to revive that person. And the manushana uyirpikka avarala mudiyum. Avarude karam pattudhu. Avaludhaan avaru uyirodu elundha. Elundhu ellarodiye sendu enna seidhaar theriyuma? Stotram, stotram, stotram endru ulava aarambithaar. Kathar avarku uyirai koduthaar, pudhu uyirai koduthaar. Idhu nadandha oru kaariyam. Saatchiya kettu naan solugiren. Adhe pola devanudaiya ooliyar oruvar. Naangal Keralaiyil irundhu poludhu sunstroke vandhu ஸோ சாகிற நிலைமைக்கான அப்பொழுது அவர் சொன்னார் பிரதர் தினகரனை கூப்பிடுங்க ஆஃபீஸில் இருக்கும்பொழுது கால் வந்தது இப்படி இந்த பாஸ்டர் இப்படி சௌமீனமாக இருக்கிறார் உங்களை அழைக்கிறார் உடனே பெர்மிஷன் கேட்டுட்டு பிரதர் அவர்கள் அந்த இடத்துக்கு போனாங்க போய் ஜெபம் பண்ணும்பொழுது எல்லா இடர்களையும் தள்ளி வைத்து விட்டு தனியாக அவருடைய மனைவியோடு சில உடன்குளியரோடு சேர்ந்து மட்டும் ஜெபித்த பொழுது தேவ வல்லமை அவர் வீடு இறங்கியது அவர் என்ன செய்த அவருடைய விசுவாசம் அவர் தேவ மனுஷன் விசுவாசத்தோடு அவரோடு சேர்ந்து இணைந்து ஜெபித்த பொழுது அற்புதம் நடந்தது ஆகவே பிரியமா நான் எதற்கு சொல்ல வருகிறேன் இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார் இன்றைக்கும் அற்புதம் ஆனால் நீங்கள் அனுபவிக்கலாம் இப்போ நீங்கள் அனுபவிக்கலாம் சரீரத்தில் உங்களுக்கு பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்களா உங்களுடைய தேவ பலன் உங்களுக்குள்ளே இறங்குகிறது இன்றைக்கி நான் கூட காலையில் அதிக பலவீனத்தோடு தான் இருந்தேன் அப்போ நான் சொன்னேன் ஆண்டோடைய வார்த்தையை பேச எனக்குள்ளே தேவபலன் இறங்கும் நான் புது மனுஷியாவேன் ஆகவே நான் போகிறேன் பலவீனத்தோடு போகிறேன் தான் வந்தேன் ஆண்டவர் இம்மட்டும் எனக்கு கிருபை செய்திருக்கிறேன் அதே கிருபை உங்களுக்கு தருவார் கவலைப்படாதீங்க கட்டாய யவீர் பெரிய அற்புதம் பெற்றான் மரித்த மகள் உயிரோடு எழுந்தாள் என்ன பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா இன்றைக்கு அதே செய்வார் என்னவாயிருந்தாலும் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் ஆனால் தேவ மகிமையை காண்பீர்கள் அடுத்ததாக நாம் பார்க்குறோம் என்ன பார்க்குறோம் 20-22 வசனங்களை பார்த்தீர்கள் ஆனால் அங்கே என்ன வாசிக்கிறோம் ஒரு பெண் 12 வருட பெரும்பாடு இது ஸ்திரீகளுக்குள்ள பெரிய வேதனையான ஒரு காரியம் அநேக ஸ்திரீகள் இன்றைக்கு பெரும்பாடு அல்லது பல வருஷங்களாக பெண்கள் மாதவிடாய் அனுபவிக்க வேண்டிய அந்த இதே இருக்காது
அவர்கள் ருதுவாக மாட்டார். பெண் புஷ்பவதி என்று சொல்லுவார்கள், புஷ்பவதியாகவே மாட்டார். 29 பொண்ணு ஒன்று என்கிட்ட சொல்லும் பொழுது என் மனசு உடஞ்சி போச்சு. 29 கல்யாணம் ஆக வேண்டிய வயசு சொல்கிறா. நான் இன்னும் பெண்களுக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. எத்தனை வேதனை, எத்தனை வேதனை. ஆனாலும் நமக்கு ஒரு அதிசயம் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதான் சந்தோஷம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்வீர்களா? சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவர் அற்புதமானவர், நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் இந்த பெண்ணுக்கு அதே மாதிரி தான் பெண்களுக்குரிய பாடு. பல விதமான பாடுகளில் இது ஒன்று. சிலர் இந்த கற்பம் தரிக்க முடியாது. இப்படி எத்தனை யாராக இருந்தாலும் இன்றைக்கு எனக்குடைய ஒரு விசுவாசம், இன்றைக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். ருதுவாகவில்லை, புஷ்பவதியாகவில்லை, அல்லது குழந்தையை தரிக்கவே முடியவில்லை, அல்லது குழந்தை தரித்து தரித்து செத்து போகுது. ஒவ்வொரு குழந்தையும் செத்து போகுது. 7 இழந்துட்டேன். எத்தனை வேதனை தெரியுமா? இப்படி எத்தனை பாடுகள். நான் கூட 2 பிள்ளைகளை இழந்து போனேன். 3 மாதத்தில் கர்ப்பத்திலேயே அந்த கரு உருவாகும் பொழுதே இழந்து போனேன். அடுத்து நல்லா பிறக்க வேண்டிய வயசில், 10 பிறகு பிறக்க வேண்டிய சமயத்தில் பெரிய பெரிய பிரச்சனை ஏற்பட்டு அந்த குழந்தை மரித்து பிறந்தது. 2 குழந்தை இழந்து போய் மனம் உடைந்து போனேன். இன்றைக்கி எத்தனை பேர் மனம் உடைந்து இருக்கிறீங்க? அருமை சகோதரிகளை எத்தனை பேர் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? அழ வேண்டாம். உங்களுடைய கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள். உங்கள் கண்ணீரை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவார். எப்படி பாருங்கள், இந்த பெண் என்ன செய்தா? 12 பெரும்பாடு ரத்தமெல்லாம் போய் அவள் எப்படி இருந்திருப்பா? பலவீனமாக இருந்திருப்பா. பணமும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமையில் அவர் என்ன செய்கிறார்? நான் போய் ஆண்டவரை நேராக போய் பேச முடியாது. சுற்றி நிறைய இருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன்? அவருடைய வஸ்திரத்தில், அவர் இருக்கிற வல்லமை வஸ்திரத்துலேயும் இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த வஸ்திரத்தில் ஓரத்தில், the hem of the garment, ஓரத்தை தொட்டால் போதும் அந்த வல்லமை எனக்குள்ளே இறங்கும். நான் விடுதலையாவே. பாருங்கள் அவருடைய விசுவாசத்தை, என்ன அழகான விசுவாசம். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் யார் யார் அந்த குறைவுகளோடு இருக்கிறீங்களோ, அந்த குறைவுகள் அது மட்டுமல்ல, பல குறைவு. இப்போ ஆண்கள் சில நேரம் குழந்தை தெரிக்க முடியாதது காரணமாக இருக்கலாம். இன்னும் எவ்வளவோ பிரச்சனைகள் சரீரத்தில், எத்தனை பிரச்சனை, எத்தனை பயங்கரமானதாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். அதே விசுவாசம் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை விசுவாசத்திலே. அன்றைக்கி அவர் நேராக போய் தொட்டால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? விசுவாசத்தினாலே அவருடைய வஸ்திரத்தின் ஓரை தொடப்போகிறோம். அப்படி தொடும்பொழுது என்ன நடக்கும்? டக்குன்னு உங்களுடைய கஷ்டமெல்லாம் மாறும், தலைகளாக மாறும். அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது மாறி ஆக வேண்டும். இந்த அற்புதம் அங்கே நடந்ததாக பார்க்குறோம். அதோடு கூட பிரியமான அடுத்தது பாருங்கள், இன்னும் ஒரு பெரிய அற்புதம். 2 குருடர், கண்ணு தெரியாதவங்க வந்து ஆண்டவர்த்தர் சொல்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு கண்ணு தெரியாது, எங்களுக்கு விடுதலையை தாரும் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், அந்த இடத்துல அவர் சொல்லுகிறாரு, இதை செய்ய இந்த சுகமாக்க எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? அதுதான் கேட்டார். அவங்க சொன்னாங்க, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார். அவ்வளவுதான். அவருடைய கண்களை தொட்டார், கண்களை சுகமாக்கி அவருடைய விசுவாசத்தின் போய் விடுதலை ஆக்கினார். எல்லாம் அற்புதம். இன்றைக்கி என்ன அற்புதம் வேணும்? ஊழியர்களே, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நீங்கள் கர்த்தரை நோக்கி மன்றாடுங்க, ஜனங்கள் விடுதலை பெறுவார்கள். நிச்சயம் இன்றைக்கு அது நடக்கும். அதே போல் பாடுகள் மத்தியிலே சென்று கொண்டிருக்கிற அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். இன்னும் மீதி கொஞ்சம் பாகம் இருக்குது, அடுத்தாப்போ தியானிப்போம். இன்றைக்கு தியானித்த இந்த பாகத்தை நீங்கள் திரும்ப திரும்ப படித்து இதை மனதில் ஆக்கிக் கொள்ளுங்கள். இந்த வசனங்கள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி நாம் வேண்டுதல் செய்ய போகிறோம். என்னோடு சேர்ந்து எல்லாரும் ஜெபிப்பீர்களா? முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள். நாம் இந்த காரியங்களுக்காக ஜெபிப்போம். 3 காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். முதலாவது, பாவத்தினால் வந்த சாபம் ஆசீர்வாதமாக மாற வேண்டும். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். ஆகவே பாவத்தில் யார் யாரெல்லாம் வியாதியினால் இருக்கிறீங்களோ, பாவம் துணிகரமான பாவத்தை செய்து கொண்டு வியாதி படுக்கை, திமிர்வாதம், இன்னும் பலவிதமாக குழந்தை இல்லாமல், இன்னும் எவ்வளோ இருக்குது இந்த ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறவளுக்காக முதலாவது ஜெபிக்க போகிறோம். 2வது, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்க போகிறோம். 2வது, எவரையும் குறை சொல்லி தள்ளி வைக்காமல் அப்படிப்பட்ட நிலையுள்ளவர்களுக்காக, ஏழை மக்களுக்காக, பாவிகளுக்காக அவர்களோடு சேர்ந்து அன்பு காண்பிக்க நம்மை அர்ப்பணிப்போம். 3வது, விசுவாசம் உள்ளவர்களாக எல்லா காரியம், எந்த காரியம் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். இந்த 3 காரியத்துக்காக ஜெபிப்போமா? நம் ஜெபம் செய்வோம். எங்கள் அருமை தகப்பனே, கண்ணீரோடு உம்முடைய பாதத்திற்கு வந்திருக்கிறோம்ப்பா. நீர் எவ்வளவு அற்புதமானவர், அதிசயமானவர். ஆண்டவரே, பாவத்தோடு
சுகையினமாய் வியாதியாய் சாபங்கள் பல பெற்றுக்கொண்டு கண்ணீர் வாழ்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறான்ப்பா. ஒவ்வொருவரையும் நோக்கிப்பார். பாவத்தினால் சாபம், பாவத்தினால் ஆசீர்வாதமின்மை, பாவத்தினால் மனவேதனை, பாவத்தினால் துக்கம், இப்படி இருக்கிற பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் மன்னிக்கிற தேவன், அன்பே உருவான தேவன், அப்படிப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடும் அப்பா. அவள் பாவங்களை மன்னித்தரலும், பாவங்க மன்னிப்பை பெற்றுக்கொள்ள அவள் கண்ணீரோடு ஜெபிக்க முடிய அவர்களுக்கு நீர்தாமே அந்த ஜெபிக்கிற ஆவியை கூடும், தங்களுக்காய் ஜெபிக்கிற ஆவியை கூட குறை சொல்லி கொண்டு இது முறுமுறுத்து கொண்டு இல்லாமல், ஆண்டவரே இது எனக்கு மாறணும்ப்பா, நான் பாவியாக இருந்தால் என்னை மன்னி, என் பாவங்களை மன்னியும் என்று அவர்கள் கேட்கும்படி அவர்களுக்கு நீ கிருபை தாரும். அதன் மூலமாக அவர்கள் விடுதலையாக, யாராக இருந்தாலும், யார் யார் அந்த மனுஷனைப் போல திமிர்வாதத்தில் கஷ்டப்படுகிறார்களோ அல்லது மரண இருளிலே இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் எல்லாரையும் இப்பொழுது உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை அருளி செய்வேன் என்று சொன்னீரே, இப்பொழுது அருளி செய்ய மாட்டவர் யார் யார் இருக்கிறார்களோ, யார் யார் பாவத்தினால் வியாதியிலே புரண்டு வேதனையிலே இருக்கிறார்களோ, ஆண்டவர் தொடும் ஐயா. ஆண்டவரே, பேதுரு யோவான் தொட்டு ஜெபித்த பொழுது இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொன்ன பொழுது அந்த அற்புதம் நடந்தது அல்லவா? அப்படி இப்பொழுது நடக்கட்டும். எங்கெங்கு ஜெபிக்கிறார்களோ அங்கு அந்த அற்புதம் நடக்கட்டும். விடுதலையாக்கும், உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். பாவம் பெருகின இடத்திலே கிருபை பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய கிருபை பெருகட்டும், தேவ கிருபை இறங்கட்டும். ஆண்டவரே, அதே போல சுவாமி எல்லாரையும் குறை சொல்லிக்கொண்டு தெரியாமல், ஆண்டவரே ஏழைகள், தள்ளப்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், கண்ணீரில் இருக்கிற சிறுமைப்பட்டவர்களுடைய சிந்தை உள்ளவர்களாக எங்களை மாற்றுவோம்ப்பா. விசேஷமாக ஊழியர்களுக்கு இந்த கிருபையை தாருவோம்ப்பா. எல்லாரையும் நேசிக்க நீர் எல்லாரோடும் கூட இருந்தீர். பிணியாளது தான் வைத்தியன் வேண்டும் என்று சொன்னீர். அதே போல சுவாமி எல்லாருக்காகவும் அன்பு காண்பிக்க ஜெபிக்க ஊழியர்கள் கற்றுத்தாரும். அதே போல் அப்படிப்பட்ட மக்களை நீர் தாமே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நீர் அற்புதமாக விடுதலையை தாரும். விடுதலையை ஆசீர்வதி அவருடைய வாழ்க்கையை மாற்றும். ஆண்டவரே, சிறுமையை மாற்றும். ஆண்டவரே, அதே போல் அப்பா, தகப்பனே, ஆண்டவரே, குருடர், பலவிதமான வியாதியிலிருந்து மக்கள் உம்மிடத்தில் விசுவாசத்தோடு வந்த பொழுது ஆண்டவரை விடுதலை ஆக்கினேரே. விசுவாசித்தவளே பாக்கியவதி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றெல்லாம் சொல்லி பிள்ளைகளை விடுதலையாக்கி எத்தனை பேர் விடுதலையாக்கினேன். இப்பொழுது விசுவாசத்தோடு யார் யார் ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே, உடைய கரம் இறங்கட்டும், இறங்கட்டும். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்க, நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி ஊழியர்கள் ஜெபிப்பார்களானால் இந்த இன்றைக்கு இப்பொழுது விடுதலையாக்கும், 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 அத்தனை பேர் விடுதலையாக்கும். அவருடைய விசுவாசம் ஆண்டவரே பெரிய அற்புதங்களை செய்யட்டும். உயிரோடு எழுப்பட்டும், வியாதியிலிருந்து விடுதலையாக்கட்டும், கண்ணீரிலிருந்து விடுதலையாக்கட்டும். நீர் ஜபத்தை கேட்டபடியால், அற்புதங்களை செய்தபடியால், உடைய ஊழியர்கள் எல்லாம் ஆசீர்வதித்தபடியால், சுகையினமார்கள், வியாதியார்கள், கண்ணீரில் இருக்கிறவர்கள் விடுதலை ஆக்கினபடியால், கோடாகோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.